உலகில் வாழும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் உலகில் வாழும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், மகளிர் என்றாலே அன்பும் அரவணைப்பும் உள்ள நல்வுள்ளங்களை படைத்தவர் ஆவார். அவர்களை போற்றுவது மகிழ்ச்சி. மேலும் பாண்டிச்சேரியில் 9 வயது பெண்ணுக்கு நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும், இந்த நிகழ்வு கண்டனத்துக்குரியதாகும், தவறு செய்த அரக்கர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தூக்கிலிடப்பட வேண்டும், தவறு நடக்காதவாறு அரசு கடுமையான சட்டத்தை இயற்றப்பட வேண்டும், மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமர்வது உறுதி, தமிழகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருவதாகவும், 2026 அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் பதவியில் அமர்வது உறுதி, அதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைத்து உலக அளவில் உள்ள சகோதரிகளுக்கு மகளிருக்கு இந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் என்றால் எவ்வாறு அனைத்து மனோ சிலர் சொல்லுகிறார்கள், கங்கா யமுனா காவேரி என்று போற்றும் அந்த நதிகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுபோல எங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்ற கணக்கில் இருக்கிறார்கள். சிலர் பெண் குழந்தை பிறந்தாலே அவமானமாக நினைத்து அப்புறப்படுத்துவதை உண்மையாக சட்டத்தை கொண்டு வந்து அந்த பெண் குழந்தை பாதுகாத்து பெண்கள் நலனுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் முக்கியமான அரசு. அதை விட்டுவிட்டு குழந்தை வளர்ந்த பிறகு சித்திரவதை செய்யும் அந்த அரக்கர்களை உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். அதே போல பாண்டிச்சேரியிலே நடந்த சம்பவத்துக்கு நம்முடைய கவர்னர் அவர்கள் சென்று நேரிலே சென்று அனுதாபம் கூறியிருக்கிறார். அந்த அனுதாபம் கூறும் போது சிலர் அவர்களை எதிர்த்து வாதிட்டார்கள். அவர்கள் வேண்டுமென்றே செய்யும் அந்த கூட்டத்தில் வேண்டுமென்ற கலகம் ஏற்படுத்துவதற்காக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டதை எடுத்துக்கிறார். உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை, அதிகமான தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் செய்யவில்லை என்றால் அதற்கு ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள் செய்யவில்லையே என்று அந்த பாண்டிச்சேரியிலே கலவரம் செய்திருக்கலாம். ஆனால் அதைவெல்லாம் விட்டுவிட்டார்கள். உடனே போராட்டம், கடையெடுப்பு, பஸ் மறியல். இவர்களை உண்மையான தீவிரவாதிகள் என்று நினைக்க வேண்டும். நாட்டின் நலனை கருத வேண்டும். அவர்கள் இந்த குழந்தைக்கு, இந்த பெண் குழந்தைக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் உரிய தண்டனை, அதிக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கவர்னர் அவர்கள் மிகவும் அமர் தமிழிசை அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அழுவாத குறை அழுது கொண்டே சொல்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிய காலத்தில் குறிய அதிகமான தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று. அதற்கு அந்த அம்மா வந்ததால் இந்த தண்டனை பெருசு பிரிதிப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்தும் என்று குரல் கொடுத்தாங்க. அவங்கள காவல்துறை அங்கே அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலை, நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவம் நடந்து விட்டது. போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்குது, எல்லாம் நடந்துருந்தா இருக்குது. இப்போ கூட பாருங்கள் ஐஜி அவர்களை போட்டுருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது யாரா போராட்டம் நடத்துறீங்களா? தமிழகத்தில் நடந்ததுக்கு யாரும் நடத்தவில்லை. ஆகையால் நாம் மகளிருக்கு தனி உரிமை கொடுத்து அவர் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய தகுதியான பொருளை தகுதியானவை என்னென்ன தேவையோ அந்த பெண் குழந்தை பிறந்தவர்களுக்கு சிசுவிலே கலைக்காத அளவுக்கு அது பெரிய குழந்தையாகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஆண்டவ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் சரஸ்வதி பொறுகிறார், லட்சுமி பொறுகிறாரு, அந்த எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தாள் என்று சொல்வார்கள். அதை விட்டுவிட்டு சிலர் கொடுமையாக துன்புறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, அதுவும் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்திலே நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் மிக அருமையாக சொல்லுகிறார். திருச்சி சிவா அதை பாருங்க, திருச்சி சிவாவும் டிஆர் பாலோ என்ன சொல்கிறாங்கன்னா, வட அவரை பற்றி தவறாக சொல்லாதீர்கள், அவர் என் நண்பர் என்று மோடியை சொல்லியிருக்கிறார். திருச்சி சிவா சொல்கிறார், இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் தோத்தால் நிச்சயமாக
இனி வருகாலத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இதில் உண்மையே இருக்கின்றது. யாரார் தேர்தலில் நிற்பது, தோற்றால் மறுபடியும் நிற்க மாட்டு வர முடியாது என்ற குறிக்கோளில் ஆட்சி கலைக்கப்படுவார்கள் என்று கூறிக்கொள்கிறார். ஆகையால் தயவு செய்து உங்கள் நியாயத்தை வெளியில் வைத்து ஓட்டு கேளுங்கள். நீங்கள் தோற்றால் நிச்சயமாக டிஎம்கே தமிழகத்தில் இருக்காது, கால் ஊன முடாது என்று சொன்ன நீங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான், நாங்கள்தான் நரேந்திர மோடி, நிச்சயமாக தமிழகத்தில் கொடி கட்டி பரப்போம், ஆட்சியை பிடிப்போம், 2026 ஆட்சி பிடிப்போம், அதற்குள் தேர்தல் வந்தாலும் ஆட்சியை பிடிக்க தயாராக இருக்கிறோம். சிலர் வந்து கட்ட வைகோ வராது, 2 கொடுத்த 1 தான் போதும், அது வரை கொடுக்கலன்னா அவர் தேதியே போடுவார், அட்ரஸே இல்லாத போடுவார். அதே போல கேப்டன் கட்சி 4 கட்டாங்க, அவர் கொடுக்கலன்னா அவங்கள போயிடுவாங்க. இல்லைன்னு என்ன செய்யறாங்க, பிஜேபியை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. பிஜேபி வந்துட்டா பிரச்சனை பெருசாகும், நல்லபடியா நல்ல ஆட்சி நடத்துவாங்க, நம்ம கொள்ளடிக்க முடியாது, போதைப் பொருள் விற்க முடியாது, எல்லாத்துக்கும் பயந்துருந்தாங்க. நிச்சயமாக தயவுசெய்து பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய பிஜேபி சகோதரர்களும் உறுதுணையாக இருந்து பூத்து கமிட்டியும் சக்தி கந்தத்தை நல்லாக பலப்படுத்தி நாம் வேலையை செய்ய வேண்டும். நாம் ஜெயிச்சு விடுவோம் என்ற குறிக்கோள் இருக்காமல் தூங்காமல் வேலைக்கு போவது சில நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கட்சி பணியை சேர்ந்து இந்த ஆட்சியிலே தாமரை மலர வேண்டும், தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் அனைவரும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்கள் பாதங்களை தொட்டு கேட்டு அவர்களை வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டு பாருங்கள், வெற்றி பெறுவது நாம் தான் என்று இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி பெறுவோம், பாரத பிரதமர் நரேந்திர கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு அண்ணாமலையார் செயல்பாடில் எந்த குறைபாடும் இல்லை, அண்ணாமலையார் அந்த யூர் சொல்றாரே சீமான் சொல்றாரு என்னிடம் போட்டி போட முடியுமாற, அண்ணாமலை இதுக்கு போடலடா பாராளுமன்றத்துக்கு போடல, அவர் முதல்வர் ஆகிறதுக்கு தான் போட போறாரு, அதுக்கு தான் நாங்கள் காத்து நிறுவோம், தவிர பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம். சட்டமன்றத்துக்கு வர வைத்து அவர் முதல்வராக்கி தூய்மையான தமிழகத்தை உருவாக்கும், பலமான தமிழகத்தை உருவாக்கும், மேலும் தமிழகத்தை முதன்மை மாநாடாக உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.